தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிலை கடத்தல் வழக்கில் முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேலினுடைய கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிராகரித்திருக்கிறது. சிபிஐ அலுவலகத்தில் அவர் கையெழுத்திட வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதே நேரத்தில் சிபிஐ விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், அதாவது வந்து முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் வந்து அந்த அப்பொழுது சிலை கடத்தல் பிரிவில் டிஎஸ்பியாக இருந்த காதர் பாட்சா மீது தவறான தகவல் கூறி வழக்கு பதிவு செய்ததாக கொடுத்த புகாரின் அடிப்படையில் வந்து சிபிஐ வந்து முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் மீது வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் வந்து ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரித்த நீதிபதி பிரதாப் சக்கரவர்த்தி 4 வாரம் சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் ஐஜி பொன்மாணிக்கவேல் வந்து அந்த 4 வாரம் நேரில் ஆஜராகி சிபிஐ அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையை தளர்த்த கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மீண்டும் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று நீதிபதி பிரதாப் சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இன்னும் 4 அவர் கையெழுத்திட்ட ஆரம்பித்த நாளில் இருந்து தற்பொழுது வரை 4 வார காலம் இன்னும் முடிவடையவில்லை. எனவே வந்து அந்த நிபந்தனை தளர்த்த கூடாது என்று சிபிஐ தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிபிஐ தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரப்பட்டதால் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். பாலபல், நன்றி கருணாகரன், விரிவான விவரங்களை பதிவு செய்துள்ளீர்கள்.